ஹாய் ஹலோ வெல்கம் டு யுவர் ஹலோ. வந்து நார்மலாக நம்ம ஒரு ஸ்பெஷல் ஷாப்பாடுனா வந்து பிரியாணி, அது மட்டும் இல்லாமல் அந்த சம்மரின் பர்கர் பீஸா அந்த மாதிரி ஒரு ஐட்டங்களை தான் நம்ம வந்து பேசுறோம். ஆனால் அதையும் தாண்டி சில விஷயங்களை வந்து நம்ம நினைச்சு நினைச்சு பேசுவோம். எப்படின்னா குருணல் சோறு, முருங்கை லக்கரி சொறி, அது சூடமீன் பொரியல், அந்த வகையில் வந்து இந்த கோதுமை ரொட்டி இறைச்சி கறிங்கிறது வந்து அந்த லிஸ்ட்ல வர ஒரு ஐட்டம், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ல வராமல் இதில் வர ஐட்டம். இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். இந்த ஒரு பயங்கரமான லாக்டவுன் அந்த ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷனை தாண்டி இன்றைக்கு வந்து எல்லாம் கிளியர் ஆகி நாங்கள் வந்து வெளியே ஃபர்ஸ்ட் டைம் வெளியே இருக்கோம். இப்போ அதை தான் நாங்கள் வந்து செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு மும்முரமாக சில டீம் பிளேயர்ஸ் வந்து மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களை எதார்த்தமாக போய் பார்ப்போம் என்ன செய்கிறான்னு சொல்லி. கொச்சிக்கத்தூள் அடுத்து வந்து தக்காளி பழத்தை நம்ம அதில் ஹெட் பண்ணிக்கோம். நறுக்கி வச்ச வெங்காயம் கொஞ்சம் ஹெட் பண்ணிக்கோம். அதோட நம்மட கொச்சிக்காய் ஹெட் பண்ணிக்கோம். இனி அது கூட வந்துட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட், அதாவது அரைச்சி வச்ச இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட், அதை கொஞ்சம் ஹெட் பண்ணிக்கோம். இப்படி ஹெட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் தேங்காய் கொக்கோனட் ஹெட் பண்ணுவோம், போதுமான நம்ம ஹெட் பண்ணிவிட்டோம். அடுத்து வந்து இதை நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு விஷயம் ரொட்டி முறைஞ்சி கறி. இப்போ வந்து பிளேன் மாதிரி வந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அந்த டிசைனில் போகுது. இப்போ வந்து டொல்ஃபின் அஞ்சாப்புறம் டொல்ஃபின் அவன் டொல்ஃபின் எப்படி செய்யணும் பார்ப்போம். நம்மளை நிறைய செஃப் மாதிரி இருக்கா எல்லாம் சேர்ந்து இப்போ அந்த டொல்ஃபினை செய்யப்போம் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அந்த முறையில் எப்படி செய்யணும் பார்ப்போம். டொல்ஃபின் வந்து நம்மளோட பார்க்க பெருசாக அந்த குளம்பள்ளியில் அந்த டொல்ஃபின் சாப்பாடு, டொல்ஃபினை மீன் மட்டும் தெரியும். இப்படி ஒரு சாப்பாடு இருக்கு. அது வந்து அந்த கொழம்பு சைடில் வந்து தான் டொல்ஃபின்கிற வந்து ஒரு திரைவல்யமான சாப்பாடு உண்டு. கொத்து ரொட்டி நம்ம ஊரில் நம்ம ஏரியாவில் வந்து கொத்து ரொட்டி எப்படி, அது மாதிரி தான் அங்கே வந்து டொல்ஃபின் டொல்ஃபினை வந்து செய்யப்படும் பார்ப்போம். ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட் ரா, பாக்குறியா பாக்குறியா, நான் ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட் ரா. நீ காலை அங்கட்டு போய் விளையாடுங்கப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சிக்கிற இதில் வந்து மராட்டா ஓவர் போகுது. மராட்டா ஓவர் வந்து அஸ்கி கேம் வந்து நம்மளோட ஷியாமுக்கும் போகுது. வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் காய் ஷியாம் வந்து வேற லெவல் அடிப்பார் மராட்டா. இப்போ வந்து அஸ்கி அடிச்சிட்டு அஸ்கி மராட்டா கலவையோட ரகசியம் ரெண்டு நல்லா கொஞ்சம் சுக்கா வருதுக்காக இது போட்டுருக்கீங்க, என்ன சீனி கொஞ்சம் போட்டுருக்கீங்க. இப்போ வந்து அந்த பராட்டாவை நம்ம எப்படி அடிக்கிறது, பராட்டா எப்படி ரெடி பண்ணுறோம் அடிக்கிறதுக்கு. நாங்கள் அஸ்கிட்ட ஸ்பெஷல் எண்ணெயை பூசி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க வந்ததோட சரி ப்ரோ சரிய வரும். இப்போ வந்து அஸ்கி முடிஞ்சு ஷியாம் வந்து அடிக்கப்படுறாரு. இடிக்கிறதுலேயே ஷியாம் தான் வந்து ஒரு டேலண்டட் பர்சன் பராட்டாவை அடிக்கிறது. இப்போ வந்து ஷியாம் இந்த கவலை வந்து அதுக்கு அந்த இடம் ஒழுங்காக செட் ஆகலை. இந்த ஒழுங்காக இடம் தான் இன்னும் வேறு லெவல் அடிச்சிட்டு பாராம் தனது முயற்சியில் பாய் எல்லாமே போய் நான் இப்போ தான் பழகி கொண்டிருக்கிறேன் பாருங்க. என்னடா இது என்ன ஆமட் பாய் குரல், ஆமட் பாய் நோட் திஸ் பாயிண்ட். பின்னு
பிஞ்சு தானே சட்டை குடி அதை நல்லா இருந்தது எப்படி இங்கி பேஸ்ட் பெரிய டாஸ்க் வந்து இந்த கொல்லி நெருப்பு மூட்டுதான் உப்பும் கலந்திருக்கோம் ஏன்னு சொல்லி வெந்துடும் அதாவது கொதிக்கக்குள்ள வந்துடும் நம்ம பராட்டா வெட்டி வச்ச பராட்டா வந்து அதுக்குள்ள போட்டு நம்ம சிறப்பு வந்து அதுலயே சரிக்கும் ஏன்னுச்சுன்னா அடுப்புல வைக்க கூட வந்து தண்ணி வத்துற ஆகுறதுனால இது நம்ம வந்து போடுறோம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறீங்க எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் பைட் வேற லெவல் இவன் இது எப்படி செய்யறேன்னு இந்த முறை என்னண்டா ஃபர்ஸ்ட்ல வந்து நான் இதில் செஞ்ச செஃப் அவனை செஞ்ச முறை எப்படி சொல்லுவேன் ஃபர்ஸ்ட்ல வந்து வெறச்ச தாளிச்சு ஒரு சைடில் அதை வந்து வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் அந்த பரோட்டா ரெடி பண்ணோம் பரோட்டா ரெடி பண்ணி போட்டோம் தாளிச்சு அந்த இறைச்சிக்குள்ள வந்து தேங்காய் பால் மரம் அந்த சில மசாலா வெங்காயம் தக்காளி சாம்பலாம் போட்டு அது இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சு போட்டு பரோட்டா தூக்கி அதில் போட்டு ஃபுல்லாக வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து முட்டையை ஃபுல்லாக பொறிச்சு முட்டையை ஆம்லெட் மாதிரி போட்டு அதை துண்டு வந்தால் கொத்தி திரும்ப அதையும் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கேன் இதை வந்து டொல்ஃபின் டொல்ஃபினில் வந்து வேற முறையும் இருக்கு இது வந்து ஒரு முறை டேஸ்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் ஆகி ட்ரை பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த வந்து இந்த நாங்கள் இப்போ ஃபைனலாக வந்து டொல்ஃபினில் சாப்பிட முடிஞ்சு இந்த செய்முறையில் பார்த்து போட்டு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்